உம்முடைய கோலை நீட்டி என்னை இந்த பள்ளத்தில் இருந்து தூக்கிவிடும் என்று அந்த ஆயனை நோக்கி கதறியது. ஆயனும் அந்த ஆட்டின் மேல் அன்பு கொண்டு ஓடோடி வந்து தன்னுடைய கோலை நீட்டி அந்த ஆட்டை தூக்கி அவன் எடுக்கிறான். இது நீதிமான்களை குறிக்கும். அன்புக்கு சகோதர சகோதரிகளே, நீதிமான்கள் பாவம் செய்கிறார்கள். பாவம் செய்த மரகணம், ஐயோ கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டேனே, பாவத்துக்குள்ளே விழுந்து விட்டேனே, இது எவ்வளவு கடவுளுக்கு எதிராக நான் செய்தது என்று நினைத்து எண்ணி அதை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்தி கடவுளை நோக்கி கூக்குரலிட்டு அழுவான். கடவுளும் அவர் மேல் இரக்கம் கொண்டு அவருடைய பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நீதிமானாக வாழுகிறான். பாவிகள் பன்றியை போன்றார். பன்றி ஒருமுறை சேற்றுக்குள்ளே விழுந்து விட்டால் அந்த சேற்றின் நாற்றமே தன்னுடைய வாழ்வின் இன்பம் என்று நினைத்து அதற்குள்ளே உருண்டு புரண்டு கொண்டிருக்கும் அப்படிப்பட்டவர்கள் பாவிகள். பாவம் செய்கிறார்கள், ஒருபோதும் தாங்கள் பாவம் செய்கிறோம் என்று நினைக்க மாட்டார்கள், பாவத்தின் கனத்தை உணர மாட்டார்கள், அந்த பாவ வாழ்விலே நிலைத்து நிற்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் பாவிகள். அருமிக்க சகோதரங்களே, நீங்கள் நீதிமான்களா பாவிகளா? பாவிகளாக இருந்தாலும் அதில் இருந்து விடுதலை பெறுவதற்கு அந்நியம் திருச்சபை எங்களுக்கு பல வழிகளை காட்டுகிறது. இன்றைய நற்செய்தியிலே திருமுழுக்கு யோவான் பாவத்தில் இருந்து விடுதலை பெறுவதற்கு திருமுழுக்கு பெறுங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார். நீதிலானை திருமுழுக்கு கொடுத்து அவருடைய பாவ கரைகளை நீக்கி மெசியாவின் வருகைக்கு அவர்களை ஆயத்தப்படுத்தினார். அதுபோல இன்று அந்நியம் திருச்சபை எங்களை அழைக்கிறது. ஆகவே நாம் திருச்சபையினுடைய போதனைகளின் படி நான்கு விடயங்களை சிந்திக்க வேண்டும். முதலாவது விடயம், நாம் பாவிகள் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விதத்திலே பாவிகளாக இருக்கிறோம், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரோமருக்கு எழுதிய கடிதம் 7:15 பவுல் சொல்லுவார், ஆண்டவரே நான் எதை விரும்புகிறேனோ அதை செய்ய என்னால் முடியவில்லை, எதை நான் வெறுத்து தள்ளுகிறேனோ அதையே நான் பற்றி பிடிக்கிறேன், ஏனாண்டவரே என்று நான் சிந்திக்கிற பொழுது எனக்குள்ளே இருக்கிற பாவமே அதை செய்ய தூண்டுகிறது என்று பகிரங்கமாக தன்னுடைய பாவ வாழ்க்கையை அறிக்கையிட்டார். இரண்டாவது, அந்த பாவத்தை எண்ணி நாம் துக்கப்பட வேண்டும், மனஸ்தாபப்பட வேண்டும். லூக்கா புத்தகம் 22:62 பேதுரு தான் செய்த பாவத்தை எண்ணி வெளியே போய் மனம் நொந்து அழுதார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய மனமாற்ற அழுகை கண்ணீருக்கே கடவுள் அவருக்கு பாவ மன்னிப்பு கொடுத்தார். மூன்றாவது, நிறைந்த மனஸ்தாபத்தோடு நாம் பாவ அறிக்கை செய்ய வேண்டும். குருக்களிடம் சென்று எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். சீலா புத்தகம் 4:26 சொல்லுகிறது, நீ பாவ அறிக்கை செய்ய வெட்கப்படாதே. லூக்கா புத்தகம் 15:21 உதாரி மைந்தன் தந்தையிடம் சென்று போய் சொன்னான், தந்தையே நான் வானகத்திற்கு எதிராகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். அதே போல நாங்களும் குருக்களிடம் சென்று ஆண்டவரிடம் சென்று எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். நான்காவது விடயம், நாங்கள் செய்த பாவத்திற்கு பிராயச்சித்தம் தேட வேண்டும், பரிகாரம் செய்ய வேண்டும். லூக்கா புத்தகம் 19:8 சக்கேயு சொன்னான், ஆண்டவரே என்னுடைய உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். நான்கில் ஒரு பகுதியை யாரிடமெல்லாம் நான் வஞ்சகமாக பெற்றுக்கொண்டேனோ அதை 4 மடங்காக திருப்பிக் கொடுக்கிறேன் என்று அவன் சொன்னான். இவ்வாறு நாம் எங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் தேட வேண்டும். அன்புமிக்க சகோதரங்களே, எங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நிறைவாக மனஸ்தாபப்பட வேண்டும், அறிக்கை செய்ய வேண்டும், பரிகாரம் தேட வேண்டும். இவ்வாறு செய்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் இந்த பாவங்களில் இருந்து விடுதலை பெற முடியும். அதை நாம் இந்த வாரம் முழுவதும் சிந்தித்து திருமுழுக்கு யோவானுடைய அழைப்பை எங்களுடைய அழைப்பாக ஏற்று நாம் பாவ மன்னிப்பு பெற்று முறையாக ஆண்டவருக்கேற்ற மக்களாக நடக்க இறைவரம் வேண்டியவர்களாக நாம் தொடர்ந்தும் செபிப்போம். ஆமென்.